வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த லைவில் ரைட் இந்த லைவ் வந்துட்டு நான் யூடியூப்லேயும் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ யூடியூப் லைவ் கிடையாது, இன்ஸ்டாகிராம் லைவ். இன்ஸ்டாகிராம் லைவ் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த இன்ஸ்டாகிராம் லைவில் வந்து எல்லாருக்கும் ஹாய். இந்த இன்ஸ்டாகிராம் லைவ் வந்து இன்னிலேருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஸோ வீக்லி ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயானேன் சரின்ட்டு ஃபஸ்ட் ரெக்வஸ்ட் வந்துருச்சு. ஸோ மக்கள்கிட்ட நான் டேரெக்டாக இப்படி உங்ககிட்ட நான் இன்டராக்ட் பண்ண போகிறேன் எல்லாருக்கிட்டையுமே. ஸோ எல்லாருமே ரெக்வஸ்ட் கொடுக்கலாம். நீங்கள் ஒரு ஜாயின் பண்ண உடனே கமெண்ட் செக்ஷனில் வரும் ரெக்வஸ்ட் ஆப்ஷன். ஸோ ரெக்வஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னாலே கனெக்ட் ஆகிக்கலாம். ஹாய் ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். எப்படி இருக்கப்பா? யா நல்லா இருக்கேன். உங்க பேர், உங்க நேம்? ஐ அம் சந்தீப் ஃப்ரம் பெங்களூர். ஓ சூப்பர் சூப்பர், பெங்களூரா? ரைட் ரைட் ரைட். வணக்கம் 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 தமிழ். ஐ அம் எ பிக் ஃபேன் ஆஃப் யூ. யூ ஆர் டுயிங் கிரேட் ஜாப். தேங்க்ஸ் பிரதர், தேங்க்ஸ் பிரதர். வீட்ல எல்லாம் சௌக்கியமா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. எல்லாரும் இங்க இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா, இங்க சேஃப் எல்லாரும். ஓகே ஓகே. So, I've been focusing on, I've been following your updates on it. Thank you. ஒரு ஸ்டார் ஆகி அவருக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அண்ட் அதுக்காக நம்ம என்டையர் இந்தியாவே வந்து இந்த மாதிரி சப்போர்ட் கொடுக்குறோம்னு சொன்னா அது சின்ன விஷயம் கிடையாது. அது பெரிய ஒரு, எல்லா ஊர்லயும் வந்து அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு நல்ல மனுஷன், நல்ல மனுஷனை நம்ம வந்து இழந்துட்டோம். சோ அதுதான் இங்க இவ்வளவு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கு. ரைட் ரைட் ரைட். சோ இதன் மூலமா வந்துட்டு என்ன ஃபியூச்சர்ல, சோ நம்ம இது வரைக்கும் அமைதியா இருந்தது, இதுக்கப்புறமும் மக்கள் அமைதியா இருக்க மாட்டாங்க, நல்ல விஷயத்துக்கு முன் வருவாங்க, விட மாட்டோம் அப்படிங்கிறது இருக்கு. ஆமா ஆமா ஆமா. அங்க எப்படி இருக்கு தமிழ், சென்னையில ஹவுஸ் சிச்சுவேஷன் தேர்? மழை நின்னுச்சா இல்ல? மழை எல்லாம் ஸ்டாப்டு, காத்து தான் கூலா நல்ல சில்லுன்னு காத்து அடிச்சிட்டு இருக்கு. பட் அந்த ஏரி சைடு, அந்த பீச் இருக்க சைட்லாம் ஆஸ் யூஷுவல் எப்பவுமே தண்ணி மூழ்கிற இடத்துலலாம் வீட்டுல தண்ணி மூழ்கி அது இப்போ சக் பண்ணிட்டாங்க. ஃபயர் சர்வீஸ் ரெஸ்கியூஸ்ல இருந்து போட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து அவங்கள எடுத்துட்டு போயிட்டு ஒரு தனியார் இடத்துல வச்சு. ஸோ அந்த ஒரு விஷயம் நல்லபடியா போயிட்டு இருக்குது. பட் இதுல வந்துட்டு ரொம்ப பாதிப்பு அப்படின்னா இந்த விவசாய மக்கள், கிராம பகுதியில இருக்கக்கூடிய விவசாய மக்கள், இந்த வாழை மரம் அப்புறம் பயிர் நட்டது அது எல்லாமே தண்ணியில மூழ்கிடுச்சு. வாழை மரங்கள் எல்லாமே அடிச்சிருச்சு. ஸோ அவங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய இழப்பு. இந்த இழப்புக்கு நாம என்ன பண்ண போறோம், சொசைட்டி என்ன பண்ண போகுது, அதான் பெரிய கேள்விக்குறியா நிக்குது. பெங்களூர் வந்தா கண்டிப்பா 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 நான் நெக்ஸ்ட் டைம் பெங்களூர் வந்தா வருவேன். இன்னொரு 1 or 2 months குள்ள வருவேன் நான். வந்தனா கண்டிப்பா சொல்றேன், பாக்கலாம். எனக்கு இன்ஸ்டாகிராம் டெக்ஸ்ட் பண்ணுங்க, கனெக்டா இருங்க, பேசலாம். ஓகே ஓகே பிரதர், ஆல்ரைட். மத்தவங்க எல்லாம் ஜாயின் பண்ணிட்டோம். யா யா யா, டேக் கேர், பீ சேஃப், ஹெல்த் பாத்துக்கங்க. யா யா, தேங்க் யூ தேங்க் யூ. ஓகே மக்களே, இந்த மாதிரி வீக்லி நீங்க எல்லாரும் என் கூட சேர்ந்து ஜாயின் பண்ணலாம். ரெக்வஸ்ட் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, இப்ப நீங்க உள்ளுக்கு நுழைஞ்சாலும் லைவ்ல மேல வந்து உங்களுக்கு ரெக்வஸ்ட் ஓபன் ஆகும். ஓபன் ஆகல அப்படின்னா லைவ் விட்டு வெளியே போயிட்டு அகைன் லைவ் குள்ள கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓபன் ஆகும், ரெக்வஸ்ட் கொடுத்துக்கலாம். நீங்களும் என் கூட கனெக்ட் ஆயிட்டு இந்த மாதிரி வீடியோ சாட் யார் வேணாலும் பேசலாம். ஸோ மக்கள் உங்களுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஒரு நல்ல இன்ட்ராக்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது. அடுத்த ரெக்வஸ்ட் கார்த்திக் அஸ்வின், வாங்க. ஸோ இந்த ஒரு லைவ் வீடியோ ஃபுல்லாத்தையுமே நான் நம்ம இன்ஸ்டாகிராம்லையும் இருக்கும், என்னோட யூடியூப்லையும் போஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் எப்போ வேணால் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம். ஹாய் ஹாய் கார்த்திக் அஸ்வின், என்னாச்சு? ஓகே லிஃப்ட் ஆயிட்டாங்க, சிக்னல் ப்ராப்ளம், டவர் ப்ராப்ளமா தெரியல. சரி ஓகே மக்களே, அண்ட் இந்த லைவ்ல வந்து நீங்க என்கிட்ட என்ன வேணா கேட்கலாம், என்ன வேணா பேசலாம் என்கிட்ட. ஆனா லைவ் ஓபன் ஆக மாட்டேங்குது.
பேக் கொடுத்துட்டு என் ப்ரொஃபைல்ல வந்துட்டு என் ப்ரொஃபைல் பிக்ல சர்க்கிள் பிளிங்க் ஆகும், அதை கிளிக் பண்ணா மறுபடியும் லைவ் ஓப்பன் ஆகிடும். லைவ் ஓப்பன் ஆனதே கமெண்ட் செக்ஷன் மேலே வருது ரைட்டா, அதில் மறுபடியும் உங்களுக்கு ரெக்வஸ்ட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும், அதை ரெக்வஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும், நான் இங்கே அக்செப்ட் பண்ணிப்பேன். ஓகே, நீங்கள் என்ன வேணால் கேட்கலாம், என்ன வேணால் பேசலாம், என்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிற விஷயங்கள், பேசணும்னு நினைக்கிற விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ட்ராக்ஷன் தான் வீக்லி ஒன்ஸ். அடுத்து ஒரு ரெக்வஸ்ட் வர, ரெக்வஸ்ட் சரி பண்றேன். ஆக்சுவலி இவங்க கிட்ட நான் பேசுறது இல்ல, பட் பரவாயில்ல, என்னதான் இருந்தாலுமே இந்த ஒரு லைவ்ன்ற விஷயம் எல்லாத்துக்குமே பொதுவா இருக்கணும் ரைட்டா. சோ என்னதான் நம்ம கோபம் இருந்தாலும், ஹாய் ஹாய் சொல்லுங்க மேடம், சொல்லுங்க அவங்களோட பிஸி ஷெட்யூல்ல அவங்களோட நேரம் இல்லாத இந்த ஒரு தருணத்துல என் லைவ்ல ஜாயின் பண்ணி என்கிட்ட பேச வந்து ரெக்வஸ்ட் கொடுத்து வந்திருக்கிறதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ், சொல்லுங்க மேடம். ரொம்பலாம் சீன் போ, நல்லா பிஸிலா இல்லப்பா. ஓ சரி மேடம், அப்புறம் மேடம் எங்கயோ இருக்க அமைதி, அவ்வளவுதான் அமைதியா? ஆமா அமைதியா இருக்கிறது தான் இப்ப பிரச்சனையே. இப்ப நிறைய பேருக்கு அமைதியா இருக்கிறது தான் இருந்தாதான் பிரச்சனையே தெரியுமா? சொல்லு லாஸ்டா உங்ககிட்ட நான் போன்ல எதுக்கு சண்டை போட்டு போன வச்சேன் அதை நீ சொல்லு. நான் வந்துட்டு இந்த ஒரு கான்வர்சேஷன் லைவ் வந்துட்டு ஸ்மூத்தா போகணும்னு பாக்குறேன், இதை இதுல மறுபடியும் வந்துட்டு எனக்கு கோபப்படுத்தி பேச வச்சுன்னு வச்சுக்கேன், அங்க என்ன நடந்ததுன்ற சிச்சுவேஷனை நான் பப்ளிக்ல சொல்லிட்டேன்னு வச்சுக்க ஓப்பனா, அப்புறம் நீ நாடிடுவ. அது தப்பு சுத்தமா என் மேல கிடையாது. நான் 5 o'clock வரைக்கும் நான் வெயிட் பண்ணிருந்தேன், அவ கூட தான் இருந்தேன். இது பாரு, இவ்வளவு தூரம் நடந்தோம், நான் இத்தனை மாசமா உங்ககிட்ட பேசாம இருந்தோம், என் மேல உன் மேல தப்பு இல்லைன்னு நீ சொன்னு வச்சுக்கே, விளக்கு மாத்தி எடுத்து வீசிடுவேன். விளக்கு இருந்து ஒரு குழந்தை ஊர்ல இருந்து ஊரு விட்டு ஊர் வந்துருக்கு, உன்னோட பொறுப்புல விட்டுட்டு போயிருக்கோம். என்ன, நாங்க ரிட்டர்ன் வந்து அந்த பாப்பாவை கூப்பிடுற வரைக்கும் நீ அந்த பாப்பா கூட இருக்கணுமா கூடாதா? இதுக்கு மட்டும் பதில் சொல்லு. மார்னிங்ல இருந்து நாங்க ரெண்டு பேரும் சுத்திட்டு இருந்தோம், அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணா நானும் ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணோம். நான் அந்த கதையை கேக்கல, நான் அந்த கதையை கேக்கல. அதுக்கு அந்த பாப்பாங்க தனியா நின்னுட்டு இருந்து, நீ அந்த பாப்பா கூட இல்ல. ஏன் தாறுமாறாக வேறு விதமாக பதில் சொல்லி கொண்டிருக்கிறீர்கள், மத்த லைன் காத்துல ஐ மீன் மத்த நேர்கள் லைன்ல காத்து கொண்டு இருக்கிறார்கள். உங்களிடம் நான் அப்போ பிறகு பேசிக் கொள்கிறேன். டாடா பாய், சி யூ. ஆனந்த், யோர் SSR. அடுத்தது, எஸ் கம் ஆன். ஓகே டன் மக்களே. ஸோ யார் வேணா என்ன வேணாலும் பேசலாம், பட் என்ன வேணாலும் பேசலான்றதுக்காக என்ன வேணாலும் பேசிட கூடாது, ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கா இல்லையா? ஸோ பார்க்கலாம். நான் இதுல இருந்து நிறைய நல்லா இருக்கேண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க? ஃபைன், நல்லா இருக்கேன். உங்க பேர், எங்க இருந்து பேசுறீங்க? கேக்குதா பிரதர், கேக்குதா? சி டவர் ப்ராப்ளம் ஐ திங்க் சோ. பிரதர் கேக்குதா? ஹலோ ஹலோ, என்னாச்சு?
ஓகே டன் மக்களே. ஸோ அதுதான், யார் என்ன வேணா பேசலாம், என்ன வேணா என்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ரெக்வஸ்ட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும், ரெக்வஸ்ட் கொடுங்க, நீங்களும் என் கூட லைவ் சாட் பண்ணலாம், யார் வேணாலும் பேசலாம். ஸோ இதில் வந்துட்டு தெரிஞ்சவங்க, ஐ மீன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவீங்க ரெண்டு, இப்போ ஒரு கோளார் போச்சு. ஸோ இந்த மாதிரி வரும்போதெல்லாம் சில பர்சனல் விஷயங்கள்லாம் நிறைய பேச வேண்டிய நேரம், அதனாலேயே நான் வந்துட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் தவிர்த்தரலாம் அப்படின்ட்டு இருக்கேன் நான். ஸோ லைவில் பார்த்துட்டு இருக்க அனைத்து உள்ளங்களுக்கும் எனக்கு ஸ்பெஷல் லவ். இந்த லைவ் இன்ஸ்டாகிராமில் நான் போட்டுட்ருக்கேன், யூடியூப்பில் நீங்கள் புதுசாக பார்க்கும் பொழுது. ஸோ எவ்ரி வீக்கெண்ட் ஃப்ரைடே, எவ்ரி வீக்கெண்ட் ஃப்ரைடே இந்தியன் டைம் ஈவினிங் 5 PM இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் நான் லைவ் வருவேன். என் கூட நீங்கள் வந்து லைவ் ரெக்வஸ்ட் கொடுத்து வீடியோ மூலியமாக பேசலாம் ரெண்டு பேரும். ஸோ அதுக்காக தான் இந்த லைவ். வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும், ஒரு பெரிய வணக்கம். யார் வேணாலும் கனெக்ட் ஆகிக்கலாம், யார் வேணாலும் என் கூட வீடியோ லைவ் சாட் பண்ணலாம். லைவ் அது எப்படி ஆன் பண்ணுறதுன்னு தெரியலனா மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் உள்ளுக்கு நுழைஞ்சோடனே ரெக்வஸ்ட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும், ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிவிடுவேன். அது பண்ண வரல உங்களுக்கு அப்படின்னா லைவ் விட்டு பேக் வெளியில் போயிட்டு மறுபடியும் லைவுக்குள்ளே வாங்க. லைவுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பாப்பப் ஆகும். ஸோ நீங்கள் வந்துடலாம் உள்ள. ஸோ மக்களே, இந்த ஒரு சிச்சுவேஷன் நல்லபடியாக, இந்த ஒரு புயல், இந்த ஒரு சைக்ளோன் நல்லபடியாக நம்மளை விட்டு கடந்து போயிடுச்சு, ரொம்ப பாதிப்பு இல்லை. ஸோ விவசாய மக்கள் தான் அந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டுருக்கு. வாங்க வாங்க, யா அடுத்த ஒரு ரெக்வஸ்ட் வந்திருக்கு, பேசுவோம். ஸோ முடிஞ்சளவுக்கு ஸ்ட்ரீட்ஸில் இருக்க ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு நீங்கள் தான் பார்த்து, நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ நம்ம கண் பார்வைக்கு ஒரு ரெண்டு மூணு. ஹாய், ஹலோ அண்ணா, குட் ஈவினிங். ஐயா குட் ஈவினிங், வணக்கம் அம்மா, வணக்கம். நல்லா இருக்கீங்களா அண்ணா? யா நல்லா இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கே. கவிதா ஃப்ரம் கொடைக்கானல், இப்ப ஆந்திர பிரதேஷ்ல இருக்கேன். ஓ மை காட், சூப்பர். நான் லாஸ்ட் இயர் தான் வந்து போனே கொடைக்கானலுக்கு. நைஸ் பிளேஸ், பியூட்டிஃபுல் பிளேஸ். நெக்ஸ்ட் டைம் வந்தீங்கனா வீட்டுக்கு வாங்க. நான் வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? சோர் போடுவீங்களா வீட்டுக்கு வந்தா? வெஜிடபிள் நூடுல்ஸ் இல்ல, நான்வெஜ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? பிரியாணி போடுவீங்களா சொல்லு வரேன் நான். கண்டிப்பா. சரிமா சரிமா, வீட்டுல எல்லாம் சௌக்கியமா? நல்லா இருக்காங்க. நான் ஷூட்டிங் எப்படி போயிட்டு இருக்கு? ஷூட் எல்லாம் முடிஞ்சிருச்சுமா, ஷூட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கு அப்புறம் நம்ம சேனலுக்கு தான் வேற ஏதாவது பண்ணணும்னு ஷூட் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் நானு. சோ பண்ணலாம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, படிச்சிட்டு இருக்கீங்களா, வர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் சன்னா கேக்ல ஸ்டாஃப். ஆந்திர பிரதேஷா ஸ்டாஃபா? டீச்சரா நீங்க? சொல்லு பாருங்க, வீக்லி வீக்லி இந்த மாதிரி லைவ் வருவேன். சோ எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணீங்க, எல்லாரும் பேசலாம். முன்னாடி தெரியாது, இன்னைக்கு யூடியூப்ல பார்த்தே, அப்ப நான் இன்ஸ்டால ரெக்வஸ்ட் கொடுத்தேனா, அதுக்கு அப்புறம் அப்பதான் தெரியும் நீங்க இப்ப லைவ் வரீங்கன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா இனி மிஸ் பண்ண மாட்டேன். ஓகே ஓகே, டன் டன். ஓகேடா, நோ ஸ்பின் நல்லா இருக்கு, நோ ஸ்பின் நல்லா இருக்கு. இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாரும் இந்த நோ ஸ்பின் பார்த்து கண்டு வச்சிருவாங்க. சோ நீங்க வந்து அம்மா கிட்ட சொல்லிட்டு நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி சுத்தி போட்டு படுத்துங்க சரியா? ஏன்னா நோ ஸ்பின்ஸ் நிறைய பண்ணிடுவாங்க. மட்டும் தான் இங்க இருக்கியா? அம்மா ஃபேமிலி எல்லாம் கொடைக்கானல்ல தான் இருக்காங்க. டண்ட, இப்போ நீங்க எங்க தான் ஆந்திரால தான் இருக்கீங்களோ? தா எட்டி குச்ச ஆந்திரா. சரிடா சரிடா, ஓகே அண்ணா, பாத்து பாத்துறோம். பாக்கி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பை. ஓகே, டண்ட டண்ட டண்ட. ஓகே, ஏ கார்த்தி ஹாய், பாலாக்கா ஹாய். அடுத்த ரெக்வஸ்ட் கார்த்தி இரு, இந்த ரெக்வஸ்ட் முடிஞ்சு சொல்கிறேன், கனெக்ட் ஆகிக்கலாம், பேசலாம். ரொம்ப நாளாக சோண்டி பேசி. அக்கா நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா லைவ் கனெக்ட் ஆகுங்க, நீங்களும் பேசுங்க. ஹலோ, டவர் இல்லையோ, சுத்துது அவங்களுக்கு, ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு. ஹாய், ஆ சொல்லுங்க, சுற்றிக்கிட்டே இருக்கே. ஹாய் கேக்குதா? ஆடிபிளா கேக் பேசுறது கேக்குதா பிரதர்? ஹலோ ஹலோ.
ஏய் டிடிமா வேலைய பாத்துக்கிட்டே பாக்குறியா, ஃப்ரீயா இருந்தேன் அப்படின்னா லைவ்ல கனெக்ட் ஆயிக்கோ, ஜாயின் பண்ணி பேசலாம், இல்லைன்னா ஒர்க் மூடி கொடுத்து பேசலாம். ஹலோ ஹலோ, உமா லைன்ல இருக்கீங்க கேக்குதா? ஹலோ தன், அவங்களும் கிளம்பிட்டாங்க. நிறைய பேருக்கு வந்து அந்த லைவ் புதுசா இருக்கு ரைட்டா, அவங்களுக்கு என்ன பண்றது அப்படிங்கிறது தெரியல. ஸோ பார்ப்போம், இனி வார வாரம் உங்கள் எல்லார்ட்டையும் நான் பேசுவேன் நான் கண்டிப்பா. இது எனக்கும் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும், உங்களுக்கும் கொஞ்சம் இருக்கும், நல்லா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரியும் இருக்கும் கொஞ்சம் லைட்டா. ஹலோ 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 டே கார்த்தி, கொஞ்சம் சந்தோஷமா இருந்தீங்கல்ல அனுபவிங்க சொல்லணும். எனக்கு நீங்க வந்து 10K வந்ததுக்கு என்ன எந்த ட்ரீட்டும் தரல. சூன் வரேன்டா நானு, சூன் நெக்ஸ்ட் மந்த் திருச்சிக்கு வருவேன் நானு. கண்டிப்பா பாக்கலாம். 1 இயர் ஆகும் நம்ம மீட் பண்ணி கேக்கல. ஆமா 1 இயர் கம்ப்ளீட்டட்னா. சோ வருவேன் நானு, நெக்ஸ்ட் மந்த் வருவேன் நானு, சொல்றேன் நானு, பாப்போம். ஓகேண்ணா ஓகேண்ணா. இப்போ எங்க இருக்கீங்க? இப்போ வீட்ல தான்டா இருக்கேன் நானு, சென்னையில தான் இருக்கேன் நானு. ஓகே ஓகே. இல்ல மேல ஒரு ஸ்வெட்டர் மாதிரி எல்லாம் போட்டேன். எங்கேயும் சென்னையில சேஃபா இருங்கண்ணா, சைக்ளோன் லெவல் எல்லாம் எப்படி இருக்கு அந்த பக்கம்? எல்லாம் முடிஞ்சிருச்சு, முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து கேக்குற முடிஞ்சிருச்சு. நேத்தோட எல்லாம் முடிஞ்சிருச்சு. காட்டு சில்லு, ரொம்ப சில்லுன்னு விசு விசுன்னு அடிக்குது. அதான் குளிருது, ஸ்வெட்டர் போச்சு, ஜெர்கின் போட்டிருக்கேன் நானு. மொட்டை மாடியில் வேற இருக்கா, இங்க காத்து இன்னும் விசு விசுன்னு அடிக்கும். போறோம். அதுக்கு முன்னாடி டிஜிட்டல் கேண்டில் ப்ரொடெஸ்ட். ஸோ வீடியோ மூலியமா எல்லார்ட்டையுமே கலெக்ட் பண்ணி அது ஒரு டிஜிட்டல் கேண்டில் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு அடுத்த ஃபீல்ட் ஒர்க் பண்ண போறோம். ஸோ இது ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு சைட் பை சைட். ரைட்ண்ணா, சூப்பர்ண்ணா, வாழ்த்துக்கள். இது பண்ணாலும் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி, மிக்க நன்றி. ரைட்ண்ணா, கீழே நிறைய பேர் உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னொரு நாள் பேசுவோம், ஜென்ரலா நம்ம எப்பவும் பேசுற மாதிரி அது தனியா பேசுவோம் இன்னொரு நாள். உள்ளங்களுக்கும் நிறைய பேர் கமெண்ட்ஸ் படிக்க முடியல. அடுத்த ரெக்வெஸ்ட் ஆனந்தா. ஸோ இவங்க தான் ஒரு 3 தடவை ரெக்வஸ்ட் கொடுத்தாங்க, அவங்களுக்கு 5 சிக்னல் இல்லை போல. 3வது தடவை ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்றேன் நானு. ஸோ பாப்போம், நீங்க வேற யாராவது பேசணும் அப்படின்னாலுமே எனக்கு ரெக்வஸ்ட் கொடுங்க, நம்ம பேசலாம், கனெக்ட் பண்ணலாம். உங்க ரெக்வஸ்ட் அப்படி நான் அடுத்தடுத்து அப்படியே கனெக்ட் பண்ணி விடுறேன். வணக்கம், நீங்களும் என்கிட்ட பேசலாம்.
ஸோ லைவ்ல புதுசாக வந்துட்டு இருக்கீங்களே, ஸோ உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் 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 ஹாய். ஏன் கரெக்ட் ஆயிடுச்சா உங்களோட மறுபடியும் டவர்லையோ? அது அந்த சைடு தான் டவர் இல்லை நினைக்கிறேன், மற்றபடி நான் பேசுறதான் கேட்குது. நான் கரெக்டாக ஒரு டைம்லாம் இருக்கோ யா சார்ஜெலாம் இருக்குது, ஸோ சார்ஜ் இருக்கிற வரைக்கும் உங்க கூட லைவ் பேசுவேன் நான். ஸோ யாராவது கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ரெக்வஸ்ட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும், ரெக்வஸ்ட் கொடுத்து ஜாயின் பண்ணி பேசிக்கலாம். ஓகே வாங்கோ. வணக்கம், ஹலோ, வணக்கம் வணக்கம் வாங்க, வணக்கம் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க, சேஃபா இருக்கீங்களா? யா அப்புறம் மக்களே, சென்னையில இருக்கிற பீப்புள்ஸ் பார்த்துட்டு இருக்கவங்க, உங்க ஏரியா சைடு ஏதாவது அஃபெக்ட்ஸ் ஆயிருக்கா, மக்கள் யாராவது வீட்டுக்குள்ள தவிக்கிறாங்களா? ஹாய் ப்ரோ, ஹாய். பேக்ல அங்கிள் போறாங்க, யா அங்கிள் தான், அண்ணாவோட ஃபாதர், மதன் அண்ணனோட ஃபாதர். வாங்கோ வாங்கோ, ஹாய் ஹாய் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். ஓகே, நான் இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் லைவ்ல இருப்பேன். ஸோ இதே மாதிரி எவ்ரி வீக்கெண்ட் ஃப்ரைடே இந்தியன் டைம் ஈவினிங் 5 PM இந்த மாதிரி நான் இன்ஸ்டாகிராம் லைவ் வருவேன். நீங்கள் வந்துட்டு ரெக்வஸ்ட் பண்ணி வீடியோ மூலமா என்கிட்ட நீங்கள் பேசலாம், சாட் பண்ணலாம், இன்ட்ராக்ட் பண்ணலாம். யாஷி அண்ணா வணக்கம், வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஃப்ரீயா இருந்தீங்கன்னா வாங்கண்ணா பேசலாம். பிஃபோராக இருக்கும் நாலு வீடியோ, நான் ஐ மீன் ஒரு மூணு வீடியோ பார்க்காம இருந்தேன். நேற்று நைட்டு 3 ஒட்டுமொத்தமாக உட்காந்து பார்த்தேன் நான். ஸோ இன்னைக்கு 2 போட்டிருக்கேன் நினைக்கிறேன், ஒரு வீடியோ பார்த்தேன் நான், இன்னும் ஒன்று பேலன்ஸ் இருக்கு. ஸோ அப்படியே உட்காந்து உட்காந்து பொறுமையாக பார்த்துட்டு இருக்கேன் எல்லாத்துமே. உங்க நேம் என்ன ப்ரோ? தமிழ் அழகன், தட் இஸ் மை நேம். நிறைய பேர் ப்ரொஃபைலிங் திருச்சு திருச்சா வித்தியாச வித்தியாசமா வைக்கிறாங்களா? ஸோ அதனால அப்படி இருக்கு. நன் வந்துட்டியால அட்லாஸ்ட் அரை மணி நேரம் லேட் கம்பரணி, வா நீல் டவுன் முட்டி போடு, கை கட்டு, எவ்வளவு லேட்டா வர. ரியா குட்டி ஹாய், ஹாய் அண்ணா, என்ன பண்றீங்கோ? அண்ட் ஆமா, இது அர்ணப் சார் பத்தி நீங்க பேசுனதா, அதான் லாஸ்டா பார்த்த வீடியோ. ஸோ ஹாப்பி, சேஃபாக இருக்கார்ல, ஓகே டன். அவர் வேலையை அவர் பண்ணிட்டு இருப்பாரு, நம்மளுக்கு நல்ல விஷயம் கிடைக்கும். ஸோ நம்ம எப்பவுமே சொல்ற மாதிரி ஸ்டே பாசிட்டிவிட்டி, பாசிட்டிவிட்டி நோக்கி போவோம். அண்ட் அந்த வருண் கபூர் ஷோ நீங்கள் அகைன் அகைன் போயிட்டு இன்டராக்ட் பண்ணுறது எனக்கு நாங்களாம் பார்க்கும்போது இன்னும் ஒரு சந்தோஷமா ஹாப்பியாக இருக்கு. கண்டிப்பாக அது தொடர்ந்து கொண்டே போகும், ஒரு நல்ல வெற்றி, நல்ல வெற்றியின் பயணம். ஸோ ஹாப்பி டு சீ திஸ் யாஷியனா, வி லவ் யூ ஆல்வேஸ். யா ஹாய் ஹாய் ஹாய், இப்போ ஹார்ட்ஸ் பறகுதப்பா. ஓகே டன், ஹலோ, யா ஹலோ, எப்படி இருக்கீங்க? வந்துட்டேன்பக்கி, நீ மெசேஜை பார்க்கல கொண்டுடுவேன். ஓ அப்படியா, ஒருவேளை நான் மெசேஜை பார்க்கறதுனால இப்படி சொல்லி சமாளிக்கிறியோ? சரி, ஏதோ ஒன்று இருந்தால் சந்தோஷம். யூஆர் யூ ஃப்ரம் ப்ரோ? சென்னை, சென்னையில் இருக்கேன். முத்துமணி ஹாய், விங்கி ஹாய், வாங்கோ வாங்கோ. ஸோ இந்த லைவ் எதுக்கு அப்படின்னா, என்னடா தனியாக பேசிகிட்டு இருப்பான் இப்போ புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ லைவ் வீடியோ சேட், ஸோ யார வேணாலும் ரெக்வஸ்ட் ஜாயின் பண்ணி லைவாக பேசலாம், அதுக்கு தான் இந்த லைவ். ஸோ இன்னும் ஒரு 5 நான் லைவ் முடிச்சுக்குவேன். ஸோ நோ வரீஸ், இதே மாதிரி எவ்ரி வீக்கெண்ட் ஃப்ரைடே ஈவினிங் இந்தியன் டைம் 5 PM. ஸோ யார் வேணாலும் வீடியோ மூலிமா என் கூட லைவ் சேட் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் பேசி முடிச்சதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்கும், அண்ட் அது அப்படியே என்னோடய யூடியூப்லேயும் போஸ்ட் பண்ணுவேன், எப்போ வேணால் பார்த்துக்கலாம். ஸோ யூடியூப் ஃபாலோ பண்ணாமல் யாராவது இருந்தீங்க அப்படின்னா, தமிழ் உங்களில் ஒருவன் அப்படின்னு யூடியூப்பில் டைப் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் வந்துடும். ஸோ வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மை நேம் பிரவீன் ப்ரோ, வணக்கம் பிரவீன், வாங்க, எப்படி இருக்கீங்க? அப்பா நல்லா இருக்கப்பா, அந்த ஈவினிங் லைட்டாக ஒரு சன்லைட்டில், பட் காற்று சிலிச்சின்னு கொஞ்சம் குளிருது, நல்லா இருக்கும். சூடாக பிரியாணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் தெரியுமா இந்த கிளைமேட்டுக்கு. ஹாய்டா, மே கமின், யாரப்பா அது?
தெரியலையே. ஓகே, பர்சனல் டாக்ஸ் பர்சனல் சாட்ஸ்லாம் வேண்டாம். ஐ மீன் நம்ம இப்போ ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு கிளா ஒரு சண்டை மாதிரி ஒரு விவாதம் போச்சுல, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வேண்டாம். ஏன்னா நம்ம நிறைய பேர், ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் கால் பண்ணால் பேசிடலாம், பட் பேசவங்க யாராக இருப்பீங்க ரைட்டா? ஸோ உங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணலாம் தான் இந்த லைவ். பிரியாணியே இருக்காதிங்கன்னா எப்பா பிரியாணி தான்ப்பா முக்கியம், தெய்வ குத்தம் போயிடும் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஹலோ ஹலோ, ஹாய் அண்ணா, ஹாய்டா, ஹாய் ஹாய் ஹாய். ஓகே டன் மக்களே, நான் சரி இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இருக்கேன் லைவில், அப்புறம் லைவை முடிச்சுக்கலாம். என்ன பண்ணுறீங்கோ கிருஷ்ண மார்க்கு ஒரு ஹாய் சொல்லு ப்ரோ. ஹாய் சொல்லிட்டேன். உங்கள் பேர் மார்வல், மார்வல் அவர்களுக்கு ஒரு பெரிய ஹாய். கிரேசி பாலா வாங்குவோ ஹாய். கீர்த்தனா சாமிங் ஹாய். ஓகே மக்களே, அடுத்து வந்துட்டு இன்னைக்கு டே 3. ஆமாம், ஹவ் யூ? யா ஃபைன். ஸோ ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு 2 டேஸ் போன்றீங்க உங்களுக்கு தெரியும். ஸோ இன்னைக்கு டே 3. டே 3 இன்னைக்கு டே 3யோட ஃபுட்டேஜஸ் நான் நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேன். நாளைக்கு சாட்டர்டே. யா, நாளைக்கு சாட்டர்டே ஆஸ் யூஷுவல் யூடியூப் லைவ். அது ஆஸ் யூஷுவல் எப்போவுமே நார்மலாக எப்போவுமே போகிறது. அதை வந்துட்டு யூடியூப்பில் நீங்கள் கனெக்ட் ஆகலாம். அது எப்போவுமே போடுற விஷயம். ஓகேண்ணா, டேக் கேர், பையா, பாய்டா. ஸ்னேகா ஹாய், எப்படி இருக்கீங்க? உங்களோட பயணங்கள் எப்படி போய்கொண்டு இருக்கிறது? புயல் வேகத்தில் போறீங்களாப்பா எல்லாருமே. அனன்யா ஹாய் வாங்கு. யா அதுதான். ஸோ அதோட விஷயங்கள் நாளைக்கு இது பண்ணுறேன். ஸோ நாளைக்கு எப்பவும் போல யூடியூப்ல ஈவினிங் 5 PM அது ஆஸ் யூஷுவல் வந்துடுவேன். அண்ட் வீக்கெண்டில் ஒரு விளாக் ஒன்று உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. சண்டே போடுறேன். ஸோ பெங்களூருக்கு போயிட்டு வந்ததில் ஒரே ஒரு விளாக் இன்னும் பேலன்ஸ் பெண்டிங்கில் இருக்கு. அந்த விளாக் நான் வந்துட்டு சண்டே போடுறேன், பாருங்கள். வெயிட்டிங் ஃபார் நெக்ஸ்ட் வீக் லைவ். ஷோர் ஷோர்டாமா, டேக் கேர். யூ டூ டேக் கேர், சேஃபாக இருங்க. வெளியில் போயிட்டு வரும்போது கொஞ்சம் மாஸ்க் போட்டுட்டு போயிட்டு வாங்க. சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ரொம்ப கோல்டாக இருந்துச்சுன்னா ஹாட் வாட்டர் சாப்பிடுங்க. கௌரியா எது கால் பண்றான் திரும்பி பார்த்தேன் அப்படின்னா பின்னாடி ஒரு மாடி இருக்கும், அங்கதான் கௌரி சங்கர் இருப்பான், அப்பப்ப அங்க மேல வருவான். சோ நம்ம அட்டமான இருந்து உலகத்துறத பார்த்தா அவன் அங்கிருந்து எனக்கு கால் பண்ணுவான். அவன் தான் கால் பண்ணணும்னு எட்டி பார்த்தே இல்லை. ஒருவேளை இங்கே பக்கத்தில் இருக்கான்னு நினைக்கிறேன். பார்க்கறது கூப்பிட்டாலும் கூப்பிடுவான். சரி, ஒரு 2 மினிட்ஸ் நான் லைவ் முடிச்சுக்கிறேன் மக்களே, சரிங்களா? அண்ட் ராஜிக்குட்டி வாங்கோ வாங்கோ. யா ப்ரோ, ஆல் குட் ப்ரோ, டூயிங் கிரேட் ஜாப், விஷ் யூ த சேம். மிக்க நன்றி அன்பேஷுவம். தொடர்ந்து கொண்டே போங்க, மேன்மேலும் வளரணும். 2 பேரும் சேர்ந்தே வளருவோம், எல்லாரும் சேர்ந்தே வளருவோம், அவ்வளோதான். சரி ஓகே மக்களே, இன்னும் 2 மினிட்ஸில் கிளம்பிடுவேன். நீங்கள் சென்னையா ப்ரோ? ஐயா சென்னையில் தான் இருக்கேன். வாங்கோ வாங்கோ, எல்லாருக்கும் பெரிய ஹாய் அண்ட் பாய். சேஃபாக இருங்க அண்ட் ஹெல்த்தை பார்த்துக்குங்க. சூன் இதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் நான் அடுத்த வாரம் ஃப்ரைடே ஈவினிங் இந்தியன் டைம் 5 PM. ஸோ யாராவது என் கூட லைவாக வீடியோ கனெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணி பேசணும் அப்படின்னா தாராளமாக பேசலாம். நோ இஷ்யூஸ், என்ன வேணால் கேட்கலாம், என்ன வேணால் பேசலாம். கலாய்க்கிறதுனாலும் கலாய்க்கலாம், டாஸ்க் கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம், உங்கள் விருப்பம், நேயர்கள் விருப்பம். ஸோ இந்த விஷயங்கள். ஸோ ஏ காசி, ஏ செல்லா குட்டி, காசி குட்டி, என்னடா காசி குட்டின்னு பேர், பையன் பேர் சொல்லி குட்டின்ற பார்த்தீங்களா, என் ஃப்ரெண்டு தான். அப்பப்போ செல்லும் குட்டி தங்கன்னு அப்படியே பேசிப்போம். வி நீட் டு மீ ஹாய், டேக் கேர், ஸ்டே ஹெல்தி. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக்கா, ஷோர்க்கா, நோ வரிஸ். அப்புறம்னா ஹாய். சரிங்க, எல்லாருக்கும் ஒரு பெரிய டாட்டா. இத்துடன் அண்டு இன்னைக்கு இந்த லைவ் பார்த்துட்டு இருக்கவங்களும் சரி, இந்த லைவ் இனிமேல் பார்க்க போகிறவங்களும் சரி,
யாராவது பர்த்டே செலிப்ரேட் பண்றீங்க அப்படின்னா உங்க எல்லாருக்குமே இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன், நான் அன்பிச்சுவோம். ஆயின எப்படி இருக்கீங்க? மோர்கட்ட அந்த இருக்கு வீடு எப்படி இருக்கீங்களா? போன வாரமே நம்ம தானே பார்த்துட்டு நல்லா இருக்கேன். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் குட்டி, வா 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 வீட்டுக்கு வா. வரும்போது பிரியாணி எடுத்துருவா சரியா? சாரவணன் ஹாய். சரி மக்களே, ஹவ் யூ? நாட் பேட் இருக்கே. பாய். சரிக்கா டாடா, நானும் கிளம்புறேன். ஓகே மக்களே, கிளம்புறேன். லவ் யூ ஆல். இதே மாதிரி அடுத்த ஒரு தருணத்தில் உங்களை சந்திக்கிறேன். அத்துடன் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களில் ஒருவன். லவ் யூ ஆல். சிடியூ டாடா அண்ட் பாய் அன்பேசுவோம்.